வணக்கம், வெல்கம் டு ஜானாஸ் குக்கிங் ஃபேமிலி. இப்போ என்ன பண்ண போகிறாங்கிற டிஃபன் என்ன பண்ணான்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மோர் கூழ் தான் பண்ணுறாங்க. சாரி, மோர் களி என்னென்ன தேவை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர் களிங்க மோர் கூழுக்கு தேவையான பொருள்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு மோர் கரைச்ச மோர், உப்பு, கடுகு தாளிக்க, மோர் மிளகாவும் வத்த மிளகாவும் வச்சுருக்கேன். வாசனைக்கு பெருங்காயம், கடை தேங்காய் எண்ணெயும் நல்ல எண்ணெயும் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இது கொஞ்சம் அது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் அது பண்ணால் சுமையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாவை வந்து ஒரு பவுலில் போட்டு இந்த மோரை உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிப்போம். ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது, உங்களுக்கு காட்டுறேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ மோரையும் விட்டுப்போம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் பத்தாததுக்கு. கரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு அல்லது இப்போ நம்ம குழக்கட்டை மாவுக்கு மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சு மாவு கலரி கிண்டுவோம் பாருங்கள். அந்த மாதிரி பதத்துக்கு தான் கலரணும். மோர் கொடுப்போம், தண்ணி ஊற்றி கலந்து வைப்போம். இது வெறும் மோரும் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த கொழக்கட்டை மாவுக்குன்ற கலருக்கு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுப்போம். இப்போ நம்ம பேன் போட்டுட்டேன், வந்து எண்ணெய் ஊற்றுவோம். தேங்காய் எண்ணெய், சாரி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இப்போ கடுகு தாளிச்சு கொட்டலாம். கடுகு தாளிக்கும் போது இந்த வத்த இந்த மோர் மிளகாய் மட்டும் தனியாக கொஞ்சம் வறுத்துன்றுவோம். இப்படி வருங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த கடுகு போட்டுப்போம். கருகப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயத்தூள் இதிலே போட்டிருக்கோம். அப்போ நல்லா வாசனையாக ஜெம்முன்னு இருக்கும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த அரிசி மாவு கலர் நல்லா கொட்டிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா கொழக்கட்டை மாவு பதத்துக்கு நல்லா கிண்டிடணும். நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா ஜெம்முன்னு வர்றது, அது ஒரு காரணம். இப்போ நிறையா மாவுலாம் வேறு சட்டியில் பண்ணும்போது நிறையா வேஸ்டேஜ் ஆகும், இதில் ஒன்றுமே ஆகலை. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம், கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது பதத்துக்கு என்னென்னா, இந்த மாதிரி தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கிறது தான் பதம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் மூடி வச்சுடுவோம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் வாசனையை கொஞ்சம். இப்போ இந்த மாதிரி ட்ரேயில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருவோம். இந்த ஸ்லைஸ் போட நல்லா சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரேயில், இது மைசூர் பாக் ட்ரே தான். மூடி வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், செம்மையாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம், மோர்களி சட்டுன்னு ஆகிடும். இப்படி பாருங்கள், ஸ்லைஸ் போட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ மேலே அழகாக மிளகாய் வச்சுலாம். சாப்பிடும்போது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாவோட சேர்த்து சாப்பிட பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள். மோர் கழி நல்லா அல்வா மாதிரி துண்டு போட்டாச்சு. எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப லகுவாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் வயசானவங்களுக்கு இருந்தாங்கன்னா டிஃபன் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்காத ஒரு நாள் இல்லை டிஃபன் இல்லாத அன்றைக்கி இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம்.
ரொம்ப இலகுவான ஒரு டிஃபன் தான் இது. உங்களுக்கு எடுத்துருப்பாங்க, எடுத்துகிட்டு பாருங்க கையில். இங்கே இருந்தத நல்லா ஸ்லைஸ் போட்டு வந்துருப்பாருங்க பாருங்க. இந்த மோர் கொழுக்கு பிடிச்சிருந்த மோர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஜானாஸ் குக்கிங் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.